So good morning to all. This is Siti Vinayagam from EC Engineering. In the inner part of the program, projection of solids part of the pentagonal pyramid is height only 55, side only 25 mm. So corner vechi adu nikkidu. So corner vandu asimile nikkidu. At that time axis vandu 45 degree inclined with HP. So this is a problem. Edula. So இப்போ என்ன பண்ண போறோம் நான் ஃபர்ஸ்ட் பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்றேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரைட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ஸோ பென்டகனல் பிரமிடு சைடு வந்து 25 mm ஆக்சிஸ் ஹைட் 55 ரெஸ்டிங் அந்த ஹெச்பி ஒன் ஆஃப் பேஸ் கார்னர் அப்போ கார்னர்னா நமக்கு இந்த படம் தான் வரணும் இப்போ ஏபிசிடி நேம் கொடுத்துட்றீங்க இந்த கார்னர்லாம் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏபிசிடி முன்னாடி தெரியும் ரைட்டா ஸோ ஹைட் உள்ளது 55 mm ஸோ 55 mm மார்க் அடிச்சிங்க ஸோ மேலே உள்ளது ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் எம் டேஷ் பண்ணியிருக்கிறதால ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் ஏ டேஷ் பண்ணியிருக்கிறதால ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் ஸோ 55 mm மார்க் பண்ணியாச்சு ஸோ அந்த ஏ டேஷ் ஓ டேஷ் கூட மார்க் பண்ணிக்கோங்க அதுமாதிரி இந்த பி டேஷையும் என்ன பண்ணுங்க இந்த ஓ டேஷ் ஓ டேஷ்ங்கிறது வந்து அப்பாக்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி சி டேஷ் டி டேஷ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோமா இப்போ ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்குங்கிறது நம்ம வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று அடிக்கிறோம் எவ்வளோ அப்படின்னா ரேடியஸ் வந்து 25 அடிக்கும்போது ரெண்டு ஹெட்ஜு வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ ரெண்டு ஹெட்ஜு ஜாயிண்ட் ஆகிறதால என்ன பண்ணுறோம் நம்ம அந்த 45 டிகிரிக்கு லைனை பர்பிள் லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் பர்பிள் லைனை ட்ரா பண்ணுறோம் இப்போ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அந்த நேம் கொடுக்குறீங்க ஏ ஒன் டேஷு பி ஒன் டேஷு சி ஒன் டேஷு டி ஒன் டேஷ் மார்க் பண்ணுறீங்க இதில் பேஸ்ல இருந்து மேலே ஓப் அக்சன் போட்டு இது இன்க்ளைண்டாக போட்டீங்க இப்போ அந்த எல்லாமே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஹரிசாண்டலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க ஸோ என்ன பண்ணுது ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் இ ஒன் எஃப் ஒன் ஓ ஒன் போட்டாச்சா இப்போ லைன் பண்ணுங்க ஏ ஒன்லேருந்து ஓ ஒன் அப்பக்ஸுக்கு லைன் ட்ரா பண்ணுங்க அப்புறம் பி ஒன்லேருந்து ஓ ஒனுக்கு லைன் ட்ரா பண்ணுங்க அதுக்கப்புறம் சி ஒன்லேருந்து ஓ ஒனுக்கு லைன் இதேமாதிரி இ ஒன்லேருந்து அப்புறம் எஃப் ஒன்லேருந்து எல்லாம் லைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த பேஸையும் ட்ரா பண்ணுங்க இங்கே இ ஒன் டி ஒன் சி ஒன் இருக்குல்ல அது மட்டும் என்னது ஹிட்டன் லைன் ஏன்னா அது கீழே இருக்குது ரைட்டுங்களா அது மட்டும் ஹிட்டன் லைனில் போடணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் டார்க் லைனாக போட்டுங்க அது மட்டும் ஹிட்டன் லைன் போட்டிருக்கேன் பாருங்க இ ஒன் டி ஒன்று அது அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் சரிங்களா இதில் வச்சு டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ தேங்க்யூ